السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனித்தும், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்திலே ஜுலைபிப் வெளியல்லாக வரும் அவர்களுடைய தியாகமும், அந்த நபித்தோழரின் வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு நபித்தோழருடைய பெயரை நாம் பொதுவாக சொன்னால் அவருடைய தந்தையுடைய பெயரை சொல்லி சேர்த்துதான் பேசுவோம். ஒரு சாத் இப்னு அபி வக்காஸ், சாத் அலி அல்லாஹும் அவர்கள் இப்னு அபி வக்காஸ், அபி வக்காஸின் மகன் சாத் என்று சொல்லுவோம். அப்படிதான் பொதுவாக நபித்தோழர்களோட பேரை சொல்லுவோம். அரபிகளுடைய வழக்கம் அப்படிதான். நம்ம சமூகத்துல அந்த மாதிரி இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்ற வழக்கம் இல்லாட்டிலும் அரபிகள் மத்தியில அந்த வழக்கம் இருந்துச்சு. இன்று வரைக்கும் அதை அவங்க கடைபிடிச்சிட்டு வருவாங்க. இப்ப இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் நடக்குது. ஆனா இந்த நபித்தோழருடைய பேரை சொல்லும் போது ஒரு இப்னு என்று சொல்லி ஏதாவது ஒரு சொல்லிப்படுதா? ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவுதான் பேரு. இந்த ஜுலைபிப் என்ற பேர் கூட எந்த அடிப்படையில வந்தது என்றதை நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. அந்த நபித்தோழருடைய வரலாறு ஆய்வு செய்யற நேரத்துல உங்களுக்கு தெரியும், ஜில்பாபை பத்தி தெரியும். ஜில்பாப் பெண்கள் அணியக்கூடிய உபரியான ஆடைக்கு ஜில்பாப் என்று சொல்லுவோம். ஜுலைபிப் என்று சொல்வது அந்த ஜில்பாப் என்ற வார்த்தையில ஒரு சிறிய ஆடையை குறிக்க சொல். இப்ப உமர் என்று சொன்னா பெரிய உமர் என்று அர்த்தம் அரபுல. உமைர் என்றா சிறிய உமர் என்று அர்த்தம். அரபு இலக்கணத்தில் உள்ளது அது. உமைர் என்று சொன்னா சிறிய உமர், உமர் என்றா பெரிய உமர், அப்படி வச்சிருக்கிறாங்க அவங்க அந்த வாசக அமைப்புகள். அப்ப இந்த ஜில்பாப் என்றதுல வரக்கூடிய ஒரு சிறிய பொருளாக வரக்கூடிய கருத்து தான் ஜுலைபிப். ஜில்பாப் வந்து ஜுலைபிபா மாறுது. அப்ப ஜுலைபிப் என்றா போர்த்தக்கூடிய ஒரு உபரியான ஆடை, குளிரமான ஆடை என்று அர்த்தம். ஏன் குள்ளமான ஆடன்னு இவருக்கு பேரு, ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டா, இவர் இந்த நபித்தோழர் தோற்றத்துல மிகவும் அழகு குன்றியவராக, ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் உள்ளவராக, குள்ளமானவராக, உயரம் இல்லாத சாதாரண மனிதர்களுடைய உயரம் இல்லாத ஒரு குள்ளமான நிலையில் இருக்கக்கூடியவராக, சாதாரணமான அவருடைய பரம்பரையே என்னென்று தெரியாதவராக, தந்தையிட பேரே யாருன்னு தெரியாது, அதான் வாப்பாட பேர் வரல. அவருக்கு ஏன் இந்த துளைவி பெண் பேர் என்ன, அதுவே ஒரு பட்ட பேர் தான். ஒரிஜினல் பேர் தெரியல, ஒரிஜினல் பேர் அவருடைய ஒரு அர்த்தம் உள்ள பேராக என்ன பேருண்டே வரல. அவருடைய தந்தையுடைய பேரு தெரியாது, அவருடைய பரம்பரை என்று தெரியாது. அரபிகளை உங்களுக்கு தெரியும், குலத்தை கோத்திரத்தை சொல்லுவாங்க, பனு குலைலா, பனு லஹ்யான், பனு இந்த இந்த பனு பனு என்ற பேர்ல குலைகளும் கிளை கிளைஞர்களும் வருவார்கள். குலங்களும் பெரிய குலம் குறைசா இருக்கும், அதுல கிளை கோத்திரங்கள் நிறைய பெருகி போகும், அப்படி எல்லாம் பேர்களை சொல்லுவாங்க. ஹவுஸ் கஜ்ராஜ் என்ற ரெண்டு பிரிவுகளா பிரிஞ்சிருந்தாங்க, இப்படி எல்லாம் இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே கிடையாது, அட்ரஸ் இல்லாத ஒரு நபித்தோழர் அர்த்தம். வாசகத்துல பெற்றோர்கள் யார் என்று தெரியாது, தந்தை யார் என்று தெரியாது, குலம் எதென்று தெரியாது, கோத்திரம் எதென்று தெரியாது, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்றதுக்காக இல்ல, அறிந்து கொள்றதுக்காக வச்சிருந்தாங்க அந்த காலத்துல அரபிகள். ஆரம்பத்துல உயர்வு தாழ்வு இருந்துச்சு, இஸ்லாம் அதை தரமட்டமாக்கிருச்சு. என்றாலும் ஐடென்டிபிகேஷனுக்காக வேண்டி அந்த குலம் கோத்திரம் எதுன்றத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. எதுவுமே இல்லாத ஒரு நபித்தோழராக இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஒரே ஒரு செய்தி என்ன வருதுன்னு சொன்னா, இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளில் ஒருவர், முஹாஜிர்களுக்கு உதவி செய்த ஒருவர். ஹிஜ்ரத் செஞ்சு யாரு மதீனா மக்கால இருந்து மதீனாக்கு போனாங்களோ அவங்களுக்கு பொருளாதாரத்துல, நிலத்துல, வீட்டுல, பல விஷயங்கள்ல உதவி செய்தார்கள் நபித்தோழர்கள், ஆரம்ப கால நபித்தோழர்கள். இந்த மாதிரி உதவி செய்த நபித்தோழர்கள் இவரும் ஒருவர். ஆனா இவருக்கு என்ன, ஒரு ஃபேமிலி இல்ல, ஒரு கோத்திரம் இல்ல. அந்த காலத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க,
அப்ப யாருன்னு தெரியாட்டி ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. இந்த காலத்திலே வந்து ஜாகிரியை தெரிவிக்க தான் செய்து தாப்ப யாருன்னு தெரியாட்டி அந்த பேர்த் சர்டிபிகேட்ல கூட ஒரு தவறான ஒரு பாரதூரமான வார்த்தை ஒண்ணு போடுவாங்க, அவஜாத்தக புள்ளையோட வாப்பா உமா யாருன்னு தெரியல. அது ஒரு விதமான ஒரு மைண்ட்ல வந்து ஒரு குறைவான ஒரு கண்ணியத்தோட தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இப்பவே பாக்குற நேரத்துல 1400 வருடங்களுக்கு முன்பதாக எப்படி எல்லாம் அதை சித்தரிச்சிருப்பாங்க. இவர் வேற அசிங்கமான எந்த அளவுக்கு அசிங்கம் என்றது வரல, யாருமே இவரை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்களே இவரோட பேச மாட்டாங்க. உள்ளம் வேற அழகு, அழகில்லாத ஒரு தோற்றம், அதுவும் கொஞ்சம் ஒரு விதமான பயங்கரமான தோற்றம் என்றதுனால ஆண்களே சஹாபிய ஆண்களே இவரோட என்ன செய்யறதில்ல, பேசி பழகாத அளவுக்கு தூரமாக்கி ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு இருந்தார். அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா பெண்களோட போயிட்டு பேசுவாரு. பெண்கள் கொஞ்சம் உள்ளம் வந்து இலகினவங்கதானே, இவர் வந்து குள்ளமான ஆள் என்றதுனால இவர் ஒரு தம்பி தம்பி என்று நினைச்சாவது பேசுவாங்க, இல்ல நம்ம பையன் அப்படியே நினைச்சாவது பேசுவாங்கன்றதுனால பெண்களோட இவர் கொஞ்சம் என்ன செய்வாரு, கொஞ்சம் போயிட்டு பேசுவாரு. அவர் மார்க்கு அடிப்படையில தான் இருந்தார். ஆனாலும் அபு பர்சா என்று சொல்லக்கூடிய அபு பர்சல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் வந்து அவருடைய மனைவிக்கு சொல்றாரு, அண்ண ஜுலைபிபன் கான இம்ரஹன் ஆன ஜுலைபிபன் ஆள் இருக்கிறானே எதுகுணும் அதன் விசார், எப்ப பார்த்தாலும் பெண்கள்கிட்டே வந்து பேசி பேசி இருப்பார். அவங்களோட அவங்களை கடந்து செல்றதும் அவங்களோட நெருக்கமா இருந்து பேசுறதும் இது நமக்கு பிடிக்காது. சக்கோத்து இம்ராத்தி என்ற மனைவிக்கு நான் சொன்னேன், லா எதுகுலன்னு அழைக்கும் ஜுலைபிபு, ஜுலைபிபல் போல ஆக்கிற எல்லாத்தையும் நீங்க கிட்ட எடுத்து பேசக்கூடாது. பெண்கள் தரப்புக்கும் போகாத அளவுக்கு அப்செக்ஷன் விழுதாளுது. இவரும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தானே, ஆம்பளை யாரும் பேசுறீங்கல்ல, பேச்சித்தம் பேசாம வாழலுமா மனுஷனுக்கு? பிளாஸ்டர் ஒன்று அடிச்ச ஒரு 24 மணி பேர் விருந்து பாருங்களே கொஞ்சம் வீட்டுல, ஏழுமா பைத்தியம் தானே பிடிக்கும் மனுஷனுக்கு. மனுஷ பிறவிடோட விசேஷம் என்னது, கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஒன்று பேசுறது தான் விசேடமானது. யாருமே ஒதுக்கி வைப்பாங்களா, யாருமே பேச மாட்டாங்களாம் என்ற கிடைக்கிற தெரிஞ்ச ஆக்களோட சரி கொஞ்சம் பேசுவோம் என்று பார்த்தா அதுக்கும் அப்செக்ஷன் விழுது ஜுலேபி பெரியலானுக்கு. அப்ப அதையும் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். பரவாயில்ல எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்கன்னு இருக்கிறார். ஆனா இவர் ஒரு இளைஞர், ஒரு 2 அடி 3 அடி மனுஷன் வைங்களே குள்ளமானவர். பொதுவா மனுஷன் வந்து 10 அடிகள் உயரத்துல எல்லாம் யாரும் இல்ல, இந்த காலத்துல 7 அடி உயரத்துல ஒருத்தர் இருந்தாலே பெருசமான வித்தியாசமா பார்ப்போம். நாங்க குள்ளம் என்றதை வந்து ஒத்துக்கொள்ளாம அவன் 7 அடி என்றதை வித்தியாசமா பார்ப்போம். நாங்க எல்லாம் ஒரு 6 அடி தான் மேக்சிமமா ஹைட்ல போறாங்க, அவரேஜ் ஹைட் வந்து 5-6 இருக்கும். இவர் என்ன ஒரு 3 அடி உயரத்துல இருந்திருப்பார், 2 அடி குறைவா இருக்கும். அது எப்படி ஒரு வித்தியாசமா காட்டுமெண்டா இவங்களுக்கு, அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு பெரியோர் ஒரு குறைபாடாக காட்டி அவரை ஒதுக்கி வச்சு, பரம்பரை இல்ல யாருன்னு தெரியாது இப்படி ஒதுக்கி வச்சு இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தான். தோற்றத்துல வந்து வித்தியாசமான அசிங்கமான அலங்கூலமான ஒரு தோற்றத்துல இருந்தாலும் ஒரு இளைஞன் என்ற வகையில அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா, திருமணம் முடிக்கணும் ஆசாபாசம் என்றது இருக்கத்தான் செய்யும். அவர் என்ன செய்யறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அவர் தோழமை கொள்றாரு. அவர் அன்சாரி தோழராக இருந்தார், ரசூலுல்லாஹ் அடிக்கடி வந்து சந்திக்கிறாரு. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பேசுறாங்க. பேசும்போது ரசூலை கேட்குறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளங்களை சரியாக உணர்ந்து தன்னோடு சுற்றி இருக்கக்கூடியவங்களோட தேவைகளை சரியாக புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒருத்தர், அந்த மாதிரி தான் தலைவர்கள் இருக்கணும். பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இதை பார்க்குறோம். ஜுலைபி பிரியல்லாஹு அவங்களுக்கு என்ன தேவை என்றதை அவர் புரிஞ்சு கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜுலைபி அவர்களே திருமணம் முடிக்கிற ஐடியா எல்லாம் இல்லையா? அவர் சிரிக்கிறார், எல்லாம் இது நமக்கா நடக்குமா, சான்ஸே இல்லையே, நம்மளுக்கு யாரும் பொண்ணு கொடுப்பா, எந்த பெண் நம்மளே விரும்புவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை ஜுலைபிவே உங்களுக்காக நான் பொண்ணு பேசிட்டாருனேன் அப்படின்னு. இப்போ நாங்கள் சரியாண்டா யாருக்கு பொண்ணு பேசுறதுக்கு, ஜமாத் தலைவர்கள் எல்லாம் யாருக்கு பொண்ணு பேசி கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க தெரியுமா? நல்ல ஒரு ஹாஜியாக இருக்கணும். ஒரு 2-3 ஹஜ்ஜி முடிச்சு வந்திருந்தா அவர்கிட்ட மக்களுக்கு பொண்ணு பேசி கொடுப்பாங்க, ஆ மாப்பிள்ளை பேசி கொடுப்பாங்க. ஏன் அதை அந்த அறிமுகத்தையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அது தேவை. ஆனால் ரொம்ப அந்த தாழ்ந்த இனமாக நினைக்கக்கூடிய, ரொம்ப அந்தஸ்து குறைவாக நினைக்கக்கூடியவங்களுக்கு யாராவது ஊர் ஜமாத்தில் முன் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் வர்றாங்க, வந்து ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பொண்ணு பேசி கொடுக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அன்சார் தோழரிடம் கேட்கிறார்,
கால ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிரஜுல் மின் அல் அன்சார் அன்சார் தோழர் ஒருவரிடம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க ஜௌவிஜ் நிபினதக உங்களோட மகளை கல்யாணம் முடிச்சுட்டாங்களே எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அன்சார் தோழர் பார்க்குறாரு என்ன இது என்ன சான்ஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் மாமனாராகிறதா, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று நினைச்சு அல்லாஹ்வின் தூதரே எந்த பிரச்சனையும் இல்லை கரானத்தும் யார் சொல்லலாம் உங்களோட கண்ணியம் உங்களோட இந்த விஷயத்துல உள்ள இந்த கண் குளிர்ச்சி இந்த அருட்படையை அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் மறுக்க முடியுமா, இது எங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது, தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மகளுக்கிட்ட விருப்பம் கேட்கவும் இல்லை, மனைவி கிட்ட விருப்பம் கேட்கவும் இல்லை, யார் பொண்ணு பேசவும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க. என்ன ரசூல்லா வந்து மருமகனா ஏற்றுக் கொடுத்து யாராவது பின்வாங்குவாங்களா? சஹாபிய பெண்கள் அப்படி ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக போர்க்களத்துல வந்து சுத்தி வளர்த்தி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கேடயமாக இருந்து கொண்டு வளையமாக இருந்து கொண்டு போர் செய்வாங்க. ஏன்னா ரசூல்லாவை யாரும் தாக்கிட கூடாது இல்லை, இவங்க போரில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு ரசூல்லாவை திரும்பி பார்த்தா தலைவர் இல்லை. ஏன் அவர் வந்து மனித வளையத்தை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு சண்டை போடுறாளா, களத்தில் குதிச்சு முன்னுக்கு போயிட்டு வருவார். ரசூல்லா முன்னுக்கு அணியில நின்று போர் செஞ்சு கொடுப்பார். சஹாபாக்கள் இப்படி முன்னுரிமை கொடுத்தாங்க. அப்ப இந்த மகளை முடிச்சு கொடுக்குறேன்னு கேட்ட உடனே மறு பேச்சுக்கு இடம் இல்லாம ஓகேன்றாங்க. ஆனால் ரசூல்லா சொல்றாங்க இன்னி லஸ்து உரிதுஹா மின் லினஃப்ஸி, நான் எனக்காக இதை விரும்பவில்லை, எனக்காக இதை நான் கேட்கல. அப்ப அவங்க கேட்கிறாங்க யாருக்கு அல்லாஹ்வின் தூதரே ஃபலிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்காக நீங்க பொண்ணு பேசுறீங்க என்று கேட்டோடனே ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க லி ஜுலைபிபின், ஜுலைபிபுக்காகத்தான் பேச வேண்டாம். அவட முகம் அப்படியே வாடுது. ஜுலைபுக்கா உடனே என்ன சொல்றாரு தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே உசாவிரு உம்மஹா, கொஞ்சம் அவட உம்மாவோட பேசிட்டு வரவா, மசூரா பண்ணிட்டு வரவா. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன உடனே உடனே ரிப்ளை கொடுத்துட்டாரு, ஓகே ஓகே பண்ணிட்டார். உம்மா கிட்ட பேசவும் இல்லை, மகள் கிட்ட கேட்கவும் இல்லை. ஜுலைபிபுக்கு என்று சொன்ன உடனே நான் அவங்களோட உம்மா கிட்ட அதாவது அந்த மகளுடைய தாய் இவருடைய மனைவியோட நான் கொஞ்சம் மனைவியோட மசூரா செஞ்சு வரவா, ஏண்டா மனைவி வந்து என்ன சொல்லிடுவாங்க வெறுத்துருவாங்க. அப்படித்தானே நாங்கள் எங்களுக்கு ஓகேண்டா உடனே ஓகே சொல்லுவோம், விருப்பம் இல்லாட்டி கொஞ்சம் நான் என் வைஃப் கிட்ட கொஞ்சம் மசூரா பண்ணிட்டு சொல்லவா அப்படின்னு கேட்கும். அவரோட அப்படி தான் கேட்குறாரு. மனைவி கிட்ட சரி மசூரா பண்ணிட்டு வாங்கன்றாங்க. அப்போ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்குறாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜுலைதுவுக்காக என்னோட மகளை பொண்ணு பேசுகிறாங்க என்று மனைவி கிட்ட சொன்ன உடனே அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, கேட்குறாங்க ஆ ஜுலைதுவும் ஜுலைதுவுக்காகவா, இப்னாவும் எங்களோட பிள்ளைய ஜுலைதுவுக்காகவா, என்ன பேச்சு இது அவங்க சொல்கிறார். இருந்தா ஒழுக்கமானவனா இருந்தா குருவான் கொஞ்சம் ஓதுவானா இருந்தா ஒழுங்கா தொழுவானா இருந்தா கல்யாணம் முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அப்ப இவங்க ஏலான்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசுறாங்க, ஏண்ட மகளை வந்து கொடுக்கலாமா, ஏன் தெரியுமா விஷயம், இவங்க பேசினா இவங்க மகள் இருக்கிறாங்களே அவங்க ரொம்ப அழகான ஒரு பெண்மை அதான் விசேஷம், அவங்களும் இந்த ஜுலைபிபா போல அலங்கோலமான தோற்றத்தில் இருந்த ஒரு பெண்மணி அல்ல, அந்த பெண்மணிக்காக அன்சாரிகள்ல பல பேர் பொண்ணு பேசி வந்திருக்கிறாங்க. வசதியும் அந்தஸ்தும் மார்க்கமும் வசதியும் அந்தஸ்தும் கௌரவமும் உள்ள பல ஆண்கள் மனம் பேசி வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஜுலைபிபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொண்ணு பேசுறாங்க. இவன் ஏழாண்டான், இவர் உடனே வந்து அப்படியான அப்ப ஏழாண்டு சொல்லிடுறேன் ரசூல்ல கிட்ட ஏழாண்டு சொல்றதுக்கு திரும்பும் போது அந்த பெண்மணி இந்த அன்சார் தோழருடைய மகள் அந்த அழகான பெண்மணி அழகை மிஞ்சிய அந்த மார்க்கப்பட்டுள்ள தீன்குல பெண்மணியான அந்த அன்சார் தோழரின் பெண்மணி அப்படியே சைட்ல கர்டன் கிட்ட இருந்து கொண்டு வாப்பா கொண்டு வாப்பா கொண்டு வாங்க என்ன விஷயம் உம்மா கிட்ட கேளு, உம்மா சொல்றாங்க விஷயத்த.
இப்படித்தான் ஜூலைக்கு ஒரு வந்து உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றதுன்றே தெரியாம இருக்குது. நாங்கள் இல்லை என்று சொல்றதுக்கு போறோம் என்று சொல்லும்போது அந்த அன்சார் பெண்மணி கேட்கிறார்கள், அதருதுன அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளையை கொண்டு வந்திருக்கும் பொழுது அதை நீங்கள் வெறும் கையோடு இல்லை என்று மறுக்க போகிறீர்களா? யாரு கொண்டு வந்து யாரு கொண்டு பேசி வந்திருக்கிறார்? யாருடைய விருப்பத்துல வந்திருக்கிறாங்க? எனக்கு ஜுலைபி என்றது இரண்டாவது மேட்டர். எனக்கு ஜுலைபியை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறை தூதருடைய சொல்லை நீங்கள் வீணாக அனுப்பி வைப்பீர்களா என்று கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், இந்த விஷயத்துல நான் டோட்டலா சம்மதிக்கின்றேன், ஜுலைபியை திருமணம் முடிப்பதற்கு நான் விரும்புகிறேன். இவர் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறார் அன்சார் தூதர். ஆமா, நீ சொன்னது சரிதான், நீ சொன்ன விஷயம் சரியா தான் சொல்லியிருக்கிறாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுங்கையோட அனுப்ப முடியாது என்று சொல்லி உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போறாங்க. பேய்ட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகள் உங்களை நீங்க பேசின இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். இந்த காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளை, மார்க்கம் தெரிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை, குர்ஆன் சுன்னா தெரிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை, உங்களோட வாப்பா கொண்டு வந்து உங்களுக்காக கண்ணங்கரையே ரெண்டு கருத்தை, பல்லு மட்டும்தான் விலகுது, இருட்டுல பல்லு மட்டும்தான் விலகுது, குள்ளமான ஒரு மனிதர் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் சம்மதம் பேசினால் நீங்க என்ன சொல்லுவீங்க? பாப்பா, உங்களோட காலத்துல நீங்க செஞ்ச இனிய வந்து ஒரு நரக குழிக்கு போயிட்டு தள்ள வானா, அவ்வளவுதான் சொல்றேன். இனிமேல் மரியாதை எல்லாம் இல்லாம போயிடும். ஏண்ட வாழ்க்கை காலம் முழுக்க அந்த கருத்த மனுஷனோட நான் வாழையுமா? வெளியே போற இல்லையா? நான் எப்படி நடந்து போறேன் வெளியே? நான் ஜோடியா எப்படி போறேன்? கையை கோர்த்து கொண்டு அந்த புள்ள மனுஷனோட இப்படியா போறது? கையை கோர்த்து கொண்டு எப்படி வெளியே போறது? ஒரு 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 செட்டப் பிரிக்க வேணாமா? அவருடைய பரம்பரை யாருன்றே தெரியா? பாப்பா யாருன்றே தெரியா? உமா யார்? ஒரு ஃபேமிலி இருக்குதா? எங்களோட குடும்பங்களில் பேசிக்கொண்ட வார்த்தைகள் தானே இப்படி பேசுறதா? அல்லது அந்த அன்சாரி பெண்மணி பேசின மாதிரி எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பம் அதில் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்கிறான், என்ன சொல்கிறான் அல்லாஹ், வமா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு அம்ரன் அய் யகுன லஹுல் கியரது மின் அம்ரி. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த காரியத்தில் சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை சொல்லிவிட்டார்களா? செய்தே ஆக வேண்டும். இது எனக்கு பிடிக்கல, எனக்கு மனசாட்சிக்கு இது ஒத்து வரல, நான் வந்து இந்த விஷயத்துல ஈடுபட விரும்பல, சரி வரா. ஜுலைபியை ரசூலுல்லாஹ் பெண் கேட்டாங்களா, நான் ரெடி என்று சொல்லி திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஜுலைபி பள்ளியெல்லாம் அவளுக்கு எப்படி வாய்ப்பு? கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்ச ஆளுக்கு, மன வாழ்க்கை என்பதே மனக்கற்பனையில் இருந்த ஒரு நபருக்கு, அதுவும் மதீனாவிலே பல அன்சார் தோழர்கள் விரும்பி பெண் பேசி வந்த ஒரு அன்சாரி பெண்மணியை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திருமண பேச்சுவார்த்தையை நடத்தி வச்சு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. இப்ப அவர் எப்படி இருப்பார்? அவர் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு சந்தோஷமாக அந்த ஜுலைபி வெளியெல்லாம் அவங்க இருந்திருப்பாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய தியாகத்தை பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம சுப் அலையல் கைர சப்பா வலா தஜ்அல் ஐஸஹா கத்தன் கத்தா. இறைவா, இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை நல்லதிலேயே நீ நிலைத்திருக்க செய், அதிகமாக நன்மைகளை வாரி வழங்கு, அந்த இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையிலே எந்த துன்பத்தையும் நிகழ விடாதே இறைவா என்று அல்லாஹ்விடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பெண்மணி புத்திசாலித்தனமான ஒரு பெண்மணி தானே, தன்னுடைய வாழ்க்கையை அழகுக்கும் பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் அடகு வைக்காமல்
இறை தூதருடைய சொல்லுக்கு அடகு வைத்தார்கள். அந்த சொல்லுக்கு அடகு வைத்ததன் விளைவு இறை தூதருடைய பிரார்த்தனைக்கு உள்ளவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சுபகானம், இதுதான் எங்களுக்கு தேவை. லைஃப் அண்டா இப்படிதான் இருக்கணும். சரி, இப்போ ஜூலை பிப்ரவரியெல்லாம் ரொம்ப புது மாப்பிள்ள தானே வருது, குள்ளமான புது மாப்பிள்ள, சந்தோஷமா இருக்கிறாரு. எப்படி தாங்கி இருப்பார் மனைவிய? நாங்கள் விரும்பின ஒருத்தர் எங்களுக்கு மனைவி அமைஞ்சா தாங்குவாங்க, தாங்குவாங்க, 3 மாதம் தாங்குவாங்க, 4 மாதம் தாங்குவாங்க, 1 வருஷம் தாங்குவாங்க. அதுக்கு பிறகு கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், கதைத்தாலும் சுத்தம், சுத்தமாக எல்லாம் போயிட்டு அப்படிதான் பொதுவாக வாழ்க்கை ஓடுறேன். நிறைய பேர் தாங்கணும், மனைவியை தாங்கணும், மனைவியை தாங்குறவங்களை கேவலமாக பேசுவாங்க சில ஆக்கள், அவங்கெல்லாம் பொறாமாக்கள், பொறாமத்தானே அவங்களுக்கு பொறாமலை சொல்லுவாங்க. மனைவி, இப்போ நீங்கள் எப்படி யோசிக்கணும், அதாவது ஒரு லாஜிக்கில் யோசிக்கணும். ஏண்ட மகள் நான் ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தா, ஏண்ட மருமகன் ஏண்ட மகளை தாங்கி தாங்கி சுமந்து சுமந்து அன்புலையும் பாசத்திலையும் பார்க்கும்போது ஏண்ட உள்ளம் எப்படி சந்தோஷப்படும். என் நான் பெத்த மகளை நான் ரொம்ப நேசிப்பேன் இல்லையா, நான் ரொம்ப விரும்புவேன் இல்லையா, ஏண்ட மகனோ மகளோ எனக்கு ரொம்ப பாசமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளை பெற்ற தந்தைமார்கள் தன்னுடைய பெண் குழந்தை இன்னொரு ஆணுடன் திருமணத்தில் நுழையும் பொழுது பாதுகாப்பா, நிம்மதியா, சந்தோஷமா, பிரச்சனை இல்லாமல் வாழணும் என்று பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தந்தையுடைய உள்ளத்திலும் அந்த ஏக்கம் இருக்கும். அப்ப நான் தந்தையாக இருந்து கொண்டு என் மருமகன் என் மகளை எப்படியெல்லாம் தாங்குறான், காலை கூட தலையில பட விடுறான் இல்ல, முள்ளு கூட குத்த விடுறான் இல்ல, வீட்டில் வேற தேங்காவை வேற திருவி கொடுக்குறான், உடுப்பை வேற கழுவி கொடுக்குறான், இப்படி நல்லா இருக்கிறானே நினைக்கும் போது ஒரு தந்தையாக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன். அப்படித்தான் நானே என் மனைவிக்கு. அப்பத்தான் என் மனைவிட தந்தை அதை நினைச்சு சந்தோஷம். லாஜிக் விளங்குதா உங்களுக்கு? இல்லாட்டி நீங்கள் சுயநலவாதி, உங்களோட புள்ள மட்டும் அப்படி இருக்கணும், நீங்க அந்த உங்களோட மனைவிட பாப்பாவோட மனசை நினைச்சு நீங்க நடந்து கொள்ள மாட்டீங்களா? தாங்கணும், ஜூலை விபிரலிகளும் தாங்குறாங்க. அவர் எதிர்பார்க்காத வாழ்க்கை, அவருக்கு போனஸா கிடைச்ச லைஃப். இப்படி இருக்கும்போது ஒரு போர்க்களத்துக்காக அறிவிப்பு வருது, போருக்கு போகணும் என்று அறிவிப்பு வருது. இப்ப அப்சன்ட் ஆகிறதுக்கு காரணம் சொல்றதா இருந்தா யாரு காரணம் சொல்லணும்? போருக்கு போவாம ஜூலை தான் காரணம் சொல்ல, அவருக்கு நினைச்சும் பார்க்காத ஒரு லைஃப் அமைஞ்சிக்குது. இப்ப போருக்கு போனா வீர மரணத்தை அடைந்து சகிதாகவும் முடியும், அல்லது போர்க்களத்தில் நாங்கள் வெற்றி பெற்று திரும்பி வரவும் முடியும். ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு, சகிதாகுவதற்கும் சான்ஸ் இருக்கு, திரும்பி வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் ஜூலை பிரலியல்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே நான் கொஞ்சம் போருக்கு போகாமல் இருக்கட்டுமான்னு கேட்டார்களா? போருக்கா? நான் ரெடி, போருக்கு கிளம்பி விட்டார். போர் முடிகிறது, சஹாபாக்களையும் பல பேர் சகிதாக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போரில் யாரெல்லாம் சஹிதாக்கப்பட்டாங்கன்னு பார்ப்பாங்க. இந்த உடல்கள் சேதமடையாத நிலையில் இருந்த சஹிதாக்கப்பட்டவர்களுடைய குடும்பம் யார் என்று அறிஞ்சு அவங்க குடும்பத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமே, அதுக்காக ரசூலா தலைவர் என்ற வகையில் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ஹல் தக்திஃபூன மின் அஹதின், யாராவது இனம் கண்டு விட்டீர்களா? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, காலு நக்திஃபு ஃபுலானன் வ ஃபுலானன் வ ஃபுலானன், நாங்கள் இன்னின்னு ஆக்கள் எல்லாத்தையும் கண்டுட்டோம், அல்லாஹ்வின் தூதரே இனம் கண்டுட்டோம். திரும்பி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யாரையாவது திரும்ப இனம் கண்டுட்டீங்களா? திரும்ப சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இன்னார 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 இனம் கண்டுட்டோம். திரும்ப கேட்குறாங்க, இன்னார 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 இனம் கண்டுட்டோம். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆனால் நான் ஜுலைபிபை தேடி கொண்டிருக்கிறேன். ஜுலைபிப எங்கே? அவர் காணவே அவர் குள்ளமான மனுஷர் வேறையா? சடலங்களுக்கு இடையில இருந்தாலும் விளங்காது, அவர் எங்கேருந்து தேடுறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஹா ஹுவ தா இலா ஜம்மின் சபஅதின், இதோ ஜுலைபிப் இருக்கிறார், 7 சடலங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார். காபிர்களுடைய 7 சடலங்களுக்கு மத்தியிலே ஜுலைபிப் சஹீதாக்கப்பட்டிருக்கிறார். தனக்கு கற்பனையிலும் கிடைக்காத வாழ்க்கையை துறந்து விட்டு தனக்கு வாழ்க்கையில் இது நடக்கவே வாய்ப்பில்லை என்று நினைத்த அந்த திருமண வாழ்க்கையை துச்சமாக மதித்து இறைவனுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு வந்தவுடன்
பின்வாங்குவதற்கு எந்த ஒரு நொண்டி சாக்கு போக்கும் சொல்லாமல் களம் இறங்கினாரே தோழர் துளைவின். பாரம்பரியம் இல்லை, வம்சம் இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை, தனக்கு உறவாட யாரும் இல்லை. கிடைத்த ஒரே ஒரு உறவு தன்னுடைய அன்பு மனைவி. அவங்களையும் போர் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டால், நீங்களும் எனக்கு இரண்டாம் பட்சம் தான் மனைவி என்று போட்டுட்டு போருக்கு போனா குள்ளம் என்றுதான் நினைச்சாங்க. குள்ளமானவங்க தான் கவலைப்படக்கூடாது. குள்ளம் என்று நினைத்தாலும் ஏழு காபிர்களை சரமாரியாக வெட்டி தாக்கிவிட்டுதான் இவர் சகிதாக்கப்பட்டிருக்கார். வேலைக்காரன் தைரியசாலி என்று பாருங்க, உள்ள பூந்து விளையாடி இருக்கிறார். போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, கத்தல சபஅதன், இவர் ஏழு பேரை கொலை செய்திருக்கிறார். வகத்தலு, இவரை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபி இப்னு அலி அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு. இந்த ஜுலைபி இருக்கிறாரே, அவர் என்னை சேர்ந்தவர், நான் ஜுலைபியை சேர்ந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தடவை சொல்றாரு. இந்த வேர்ட் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் நினைச்சும் பார்க்கலமா? ரசூலா சொல்றாங்க, நான் ஜுலைபியை சேர்ந்தவன். நான் யாருடாலும் தெரியுமா? ரசூலா சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம் வேண்டாம், நான் ஜுலைபிட்டாள், நீ எங்கடாலும் அவங்கடாலான்னு பேசிக்கொள்வோம் தானே. அந்த வார்த்தையில ரசூலா சொல்றாங்க, நான் ஜுலைபிட்டாள், ஜுலைபி வேண்டாள். ரசூல் ஸல்லம் உரிமை கொண்டாடுறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, வஹுஃபிர லஹு மாலஹு ஸரீரு இல்லா சாயிதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படியே இரண்டு கைகள், ரசூலோட இரண்டு கைகளுக்குள்ள வந்துட்டார். இரண்டு கைகள் தான் அவருக்கு தொட்டிலாக அமைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு திருக்கரங்களால் ஜுலைபிப்பை அப்படியே அணைத்து கொண்டு அப்படியே கைகளில் ஜுலைபிப்பை மேலே தூக்கி எடுத்துக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசிச்சாங்க பாருங்க. அவர் தேவையில்லாத ஒரு ஆளை ஒதுக்கி வைக்கல பாருங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கருணையான உள்ளத்தை பாருங்க. தோற்றத்தால் யாரென்று பார்க்க மாட்டார்கள், அந்தஸ்தால் யாரென்று பார்க்க மாட்டார்கள். இந்த கொள்கைக்கும் இந்த மார்க்கத்துக்கும் எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறார்கள் என்பதை மாத்திரம் பார்த்துதான் ஒருவர் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு வைப்பார்கள். அந்த அன்பை ஜுலைபி இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இப்படி இருக்கணும் வாழ்க்கையில. ஜுலைபி இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அன்பை பெற்றுக் கொண்டதுக்கு காரணம், வாழ்க்கை என்ற மர்ம வாழ்க்கை என்ற எண்ணத்தோடு அவர் வாழ்ந்தார். அவருக்கு இந்த துனியா பற்று இருக்குது, மனுஷன் என்றவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா இதா அதா என்று வந்தா அதுதான் மார்க்கம் தான், தீன் தான். இந்த துனியா துச்சத்திலும் துச்சத்திலும் துச்சம் என்று எரிந்து விட வேண்டும். அதுதான் ஜுலைபி ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலா சொன்னது. ஜுலைபி பெண்ணை சார்ந்தவன் ரசூலோட கைகளாலே அந்த சஹீதான உடலை எடுத்துக்கொண்டு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்வதற்காக கபருக்கு சென்று ரசூலுல்லாஹ்வை அடக்கம் செய்து விடுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்ப அவங்க மனைவி விதவையா இருக்காங்க பாருங்க. திருமணம் முடிச்சு கொஞ்ச நாளே போருக்கு போனா ரசூலா சொன்னதுக்காக திருமணம் முடிச்ச மனைவி விதவையாகிட்டாங்க. இப்ப அவங்களோட வாழ்வாதார நில, அவனோட வாழ்க்கை நில, வாப்பா என்ன சொல்லுவார்? இப்ப உனக்கு சொன்னேன் கேட்டியா? வானம் சொன்னேன் தானே, இவனை கல்யாணம் முடிக்க வானம் சொன்னேன் தானே, நீ கேட்டியா? போட்டு அறப்படிச்ச தரத்துக்கு கல்யாணம் முடிச்சாய், இப்ப பார அவன் பட்டன்ட்டு போயிட்டான், இப்ப நீ விதவையா நிக்கிறாய், இப்ப யார்கிட்ட மேல சொல்ல வந்து நிற்கும்? ஏட்ட மேல தானேட்டு வாப்பா அதை சொல்லுவான். ஆனா அந்த அன்சார் தோழர் அப்படி சொன்னாரா? ரசூலுல்லாஹ் சொன்ன வேர்டுக்கு நடந்தா மேல இருக்கிறான் இறைவன், அவன் கைவிட மாட்டான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பெண்மணி எந்த அளவுக்கு வசதியாக இருந்தார்கள் என்று சொன்னா, அந்த மதீனத்து வாசிகள்ல சதக்கா செய்யறதுல, தான தர்மங்கள் செய்யறதுல ஜுலைபியுடைய மனைவியை விட மும்முரமாக சதக்கா செய்யக்கூடிய ஒரு பெண் மதீனாவிலே இருக்கவில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்ன என்ன பார்த்தோம்? பொருளாதாரத்துல மிகவும் செழிப்பான வசதியான மார்க்கம் என்று வந்தால் சொத்தை அள்ளி வீசக்கூடிய சதக்கா செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு தஆலா அவர்களுடைய மனைவி மாறி இருக்கிறார்கள். ஏ காரணம்,
அசுல துவா கேட்டாங்களே இறைவா இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்தாதே இந்த பெண்மணிக்கு நல்லதே வழங்கு என்று ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்களே ஏன் ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்கடா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ஒத்த வார்த்தைக்காக அழகு அந்தஸ்து கோத்திரம் அனைத்தையும் துச்சமாக மதித்து அதை எரிந்து விட்டு இந்த ஜுலைபிபை கரமேந்தி கொண்டு திருமணத்துக்கு நுழைந்தார்களே அந்த இறை தூதருடைய வார்த்தைக்கு கொடுத்த மதிப்புக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க வாழ்க்கை இப்படித்தான் வரும் நாங்க பாக்குற பிசிக்கல் கணக்கு வேற நாங்க எப்படி பாக்குறோம் தெரியுமா 100 ரூபாய் கொடு இருக்குது 20 ரூபாய் கொடுத்தா 80 ரூபாய் தான் இருக்கு 80 ரூபாயில என்ன செய்யல அப்படி தான் எங்க வாழ்க்கை நடக்குது இஸ்லாத்துல கணக்கு வேற நாங்க என்ன நினைப்போம் என்ன மனைவி அழகா இருக்கணும் மனைவி என்ன நினைப்பா என்ன கணவன் வசதியா இருக்கணும் இதான் பிசிக்கல் கணக்கு வசதி இல்லாட்டி கஷ்டப்பட வேண்டி வரும் பசியோடு இருக்க வேண்டி வரும் பட்டினியோடு இருக்க வேண்டி வரும் வாழ்க்கை கஷ்டத்துல ஓடும் இப்படிதான் எங்க உலக கணக்கு ஆனா இஸ்லாத்தின் கோட்டிலிருந்து இஸ்லாத்தின் நேர்வழியிலிருந்து வஹீன் அடிப்படையிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்தையும் தீர்மானிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் வச்ச கணக்கு இது அல்லாஹ்வோட வேறொரு கணக்கு இருக்குது என்ன கணக்கு நீ 100 ரூபாய் கொடு உனக்கு 700 மடங்கு திருப்பி தருவேன் அல்லாஹ்வோட வேற கணக்கு இருக்குது நீ அழகு அந்தஸ்தை துச்சமாக மதித்து அதை நீ தூக்கி வீசிவிட்டு மார்க்கப்பற்றை நீ முன்னிறுத்து உன் வாழ்க்கைக்கு பரக்கத்தை நான் ஏற்படுத்துவேன் என்ன மறைமுகமாக செய்யக்கூடிய அருளை வைத்திருப்பவன் யார் அல்லாஹ் தான் அப்ப உன் மார்க்கப்படி வாழ்வது தான் எங்களுக்கு தேவையான ஒரே ஃபவுண்டேஷனாக இருக்குது அந்த வரலாற்றை ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலிருந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மீது வைத்த அந்த பாசத்திலிருந்து நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது எனவே அன்பிற்குரியவர்களே எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் மா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு அம்ரன் எந்த ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டார்கள் என்று சொன்னால் ஐ யகுன லஹுல் கியரத்து மின் அம்ரிஹி அந்த விஷயத்திலே சுய கருத்து கொள்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்ற இந்த வசனத்தை தலையில நல்லா இறக்கிக் கொள்ளணும் என்ன செய்யறதா இருந்தாலும் வாழ்க்கையில எந்த பிரச்சனையை சந்திக்கிறதா இருந்தாலும் நீங்க கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி பார்க்கணும் என்ன பார்க்கணும் அங்க இங்க எட்டி பார்க்க கூடாது நேர இப்படி பார்க்கணும் குர்ஆன் சுன்னா வஹி என்ன சொல்லப்பட்டிருக்கு வஹியில எனக்கு என்ன வழிகாட்டல் இஸ்லாத்துல எனக்கு என்ன தீர்வு அதை பற்றி பிடிய பார்க்கும் பொழுது கஷ்டமாக நஷ்டமாக மன சங்கட மன நெருடல் இருக்கலாம் ஆனா அந்த வஹிக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தினால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை அப்படியே செழிப்பா மாற்றுவான் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த உலகத்துல தான் அந்த மனைவி இழந்து விட்டார்கள் சஹீராக்கப்பட்டவுடன் என்ன நடக்கும் சொர்க்கத்திலே அவர் சந்தோஷத்தை உடனடியாக அனுபவிப்பார் கபர் வாழ்க்கை இல்லாத கபர் வாழ்க்கையில எந்த ஒரு அந்த காலத்தை கழிக்காம நேரடியாக சுவனத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்து கொண்டு விட்டார்கள் சொர்க்கத்தில் இருக்கிற முக்கியமான பாக்கியம் என்ன தெரியுமா சொர்க்கத்துக்கு என்டர் ஆகும் போது ரெண்டு ஊர்லையும் பெண்கள் தான் எங்களை கூட்டி கொண்டு போவாங்க அப்படித்தானே அதிசல பார்த்தோம் இப்ப ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துல ஊர்லையும் பெண்கள் கிடைப்பாங்களா இல்லையா உலகத்துல நஷ்டமா மனைவி விதவையாக்கப்படுகிறார்களா நஷ்டமா இல்லை இறை தூதருடைய பிரார்த்தனை செழிப்பான வாழ்க்கை அவங்கதான் மதியினாலே ரொம்ப சதக்கா செய்யறவங்களா இருந்தாங்க வாழ்க்கையில நஷ்டமா வாழ்க்கையில கஷ்டமா எங்கட கணக்கு வேற கணக்கு இறைவனுடைய கணக்கு வேற கணக்கு நாங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன தீர்ப்பிலேயே நிலைத்திருப்போம் அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த இந்த பரக்கத் இந்த பாக்கியம் இந்த வாய்ப்பு இந்த அந்தஸ்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் அருள் புரிந்துவிட போதுமானவனாக இருக்கிறார் என்பதை நாங்கள் இதன் மூலமாக பாடமாக படித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வஆஃபிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்